வாக்குருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன வத்தவீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. இன்னைய தினத்துல இந்த தேகத்துக்கு உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன பாகவதாவிடத்துலாம் ஒரு க்ஷமா யாச்சனையை பண்ணிக்கிறேன். போன வாரத்தில் என்னால் உங்களோட சமாகமம் பண்ண முடியாத போட்டு ஆகையால் இன்னைக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 68வது ஸ்லோகம். எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை ரக்ஷணம் பண்ணுவதே தன்னுடைய அவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கு என்பதாக சுவாமி தேசிகன் இது பிரவரபாரதி ரசபரேண நீதம் வயஹா பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிகமம் பிரார்த்தையே என்பதாக தன்னது எல்லா நாட்களும் எம்பெருமானாருடைய சீசூக்திகளை சொல்லி சொல்லியே அந்த வயது மொத்தத்தையும் கழித்தவர் என்பதாக சுவாமியே அருளி செய்திருக்கின்றார். அப்பெயர்ப்பட்ட சுவாமியினிடத்திலே நேதங்குரு தாசம்மாம் சர்வதந்திர சுதந்திரத்தை சர்வதந்திர சுதந்திரத்தாக சுவாமி தேசிகனே, உமக்கு அடியனாக இருக்கும் பாக்கியத்தை, எப்பவுமே அடியனாக இருக்கும் பாக்கியத்தை நீர்தான் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய சீசூக்தியை நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் சில சமயத்தில் அது எனக்கு இல்லாத போயிடுறது. அதனால் அது உங்களிடத்துலேயும் நான் வந்து என்னால் உங்களுக்கும் அனுபவிக்க முடியாத போகிறதுக்காக அதுக்காக உங்களிடத்துல நான் க்ஷமா யாச்சனை பண்ணிக்கிறேன். முதல்ல போன வாரம் இந்த மாதிரி இதே 7 மணிக்கு வரைச்சு எங்கள் அம்மா கேட்டா, என்ன இன்னைக்கு சொல்லலையா, வியாழக்கிழமையாச்சும் சொல்லலையா அப்படின்னு கேட்டா, உனக்கு உடம்பு முடியலன்றதுக்கோசரம் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்டா நல்ல காரியம் பண்ணுறத வேணான்னு சொல்லிட்டேன். நீ அது நான் பாட்டுக்கு பர்சன்டே தான் கேட்டுருக்கேன், நீ சொல்லிட்டு போகிறதானே அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நான் நினச்சிருந்தேன், ஒருவேளை சந்தியாவந்தனம் பண்ணலைன்னாக்கா ஒரு குற்ற உணர்ச்சி வரா மாதிரி, ஒரு வாரம் உங்களோட சமாகமம் இல்லைன்னா ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு வருது. அதையால் அது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து பொறுக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சுண்டு இன்னைய ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன். ஜகஜன்மஸ்தேம பிரளயரச்சனா கேளி ரசிகா விமுக்தேகத்வாரம் விகடித கவாஹடம் பிரணயினாம் இதி த்வய்யா யத்தம் த்விதயமுபதீகிருத்ய கருணே விசுத்தானாம் வாசாம் விஷசிகரி நாதஸ்துதிபதம். வெங்கடமலையில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை போன ஸ்லோகத்தினால சொன்னான். அந்த திருக்கல்யாண குணங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு இருக்கின்ற வாத்சல்ய ஔதாரிய காம்பீர்ய மாதுரிய சுவாமித்வாதிகள் எல்லாமே தயையினுடைய சேர்க்கையினால்தான் நிறம் பெற்றன என்பதாக அருளி செய்தார். தயை ஒரு அமிர்தக்கடல், இந்த குணங்கள்லாம் ஒரு பார்க்கடலாக இருந்துருக்குன்னு. இந்த பார்க்கடலும் அமிர்தக்கடலும் ஒன்றா சேர்றது. தயன்றது எத்தனையோ நதி, இந்த குணங்கள் எல்லாம் தயையோட சேர்ந்துதான் அதுக்கு ஒரு நிறம் பெறுகின்றது. இந்த சேர்க்கையினால என்ன ஏற்பட்டது, ஜனித மிருத சஞ்சீவன திசை, இறந்தவன் கூட பிழைச்சிட்ட மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறதாம் இது. ஸ்ருதி வதன கற்பூரி குளிக்கா என்பதாக எம்பெருமானை எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கின்றது வேதம். அந்த வேதங்கள்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கே கூட
அதுகளுடைய நாக்குல ஜலம் வரணுமா, அதுக்கு கற்பூர குளிக்கணும். யாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணாக்கா, அதாவது ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாக்கா ஒரு சந்தோஷத்தினால மேன்மேல ஸ்தோத்திரம் வளர்ந்துட்டே வரும். ஆனா ஸ்தோத்திரம் பண்ண தகாதவனை நாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிருந்தோம்னாக்கா அப்ப என்னாகும், வரட்டு தப்பளையாட்டம் வெறுமையான சப்தம்தான் வருமே தவிர அதுல ஒரு உணர்ச்சி இருக்காது. ஆனா வேதங்கள்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது, அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சு தைய சேர்க்காத மீதி குணங்களை வச்சுட்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணாக்கா அந்த வேதங்களுக்கே கூட அது வரட்டு தப்பளையாட்டம் தொண்டை வறண்டு போயிடுமா. அந்த தொண்டை வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக பரமரசமாக இருந்துருக்கிற கற்பூர குளிக்க இந்த தயாதேவி அதை வாயில போட்டுட்டா தயையோட சேர்த்து சேர்த்து எல்லா குணங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணாக்க அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற வேதங்களாகிற ஒரு முகத்திற்கு கற்பூர குளிக்கையாக வதனத்துக்கு ஆகிறது என்பதாக சொல்லுகின்றார். அப்படியே இந்த தயாதேவி என்ன பண்றா, சித்தம் விஷுண்வந்தகா இந்த பகவத் குணானுபவம் பண்ணச்சு மனசு அப்படியே புழிஞ்சு எடுத்துடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த தயையோட சேர்ந்து பகவத் குணானுபவம் பண்ணச்சு யாரெல்லாம் அந்தகரணங்கள் எல்லாம் அடக்கி பாக்கியேந்திரியங்களும் வெளி இந்திரியங்களும் உள்ளிந்திரியங்களும் எல்லா இந்திரியங்களையும் அடக்கி எம்பெருமானிடத்திலேயே புத்தியை செலுத்துபவர்களாக இருந்துருக்காளோ அவளுக்கும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய குணங்களை சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை அமலத்தை இதிகளை குணங்களை சொரூப நிரூபக தர்மம்னு சொல்லக்கூடிய குணங்களை தியானம் பண்ணுபவர்களுக்கு கூட இந்த தயையோட சேர்த்து அந்த குணங்களை தியானம் பண்ணச்சு ரொம்பவும் ருசிக்கிறதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்ற. இப்படிப்பட்ட இவ்வளவு விசேஷம் வரக்கூடியது, முக்கியமாக சுதிவதன கற்பூர குளிக்கான்னு சொல்லி சொன்னது, வேதங்கள்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது, அந்த ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவது எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்றதா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதா அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொன்னார். எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணச்சு அதுக்கும் மூல காரணமாக தயாதேவி தான் இருந்துட்டு இருக்கா. அதனாலதான் இவைகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாள் தயாதேவி என்பதாக சொன்னார் சுவாமி தேசிகன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா தயாதேவி. சுவாமி பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாளாம், இந்த 8 ஸ்லோகம் 9 ஸ்லோகத்துல தயாதேவியினுடைய சிறப்பை தான் சொல்லிட்டு வர. என்னப்பா என்னுடைய சிறப்பையே சொல்லிட்டு இருக்க, நான் ஆசிரியிருக்கிற திருவேங்கடமுடையான் இருக்காரு அவருடைய சிறப்பை நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி அதையும் ஓணும்னா நான் சொல்றேன் நானு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றேன். நீங்க எதுவும் சொல்லிட்டு இருக்க மாதிரி வேதங்கள்லாம் என்னுடைய சிறப்பை சொல்றதுன்னு சொல்ல, வேதங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சிறப்பை தான் சொல்லுகின்றன. நான்மறைகள் தேடியோடும் செல்வன் என்று ஆழ்வாரும் பாரித்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது என்ன போய் ஸ்தோத்திரம் பண்றையே அப்படின்னா, வாஸ்தவம்தான் வேதங்கள் எல்லாம் எம்பெருமானு தான் ஸ்தோத்திரம் பண்றது. ஆனா அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு 2 காரணம் இருக்கு, அந்த 2 காரணங்களும் ஒன்னு ஆசிரியிருக்கின்றன என்பதாக சொல்லுகின்றார். என்ன வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன 2 காரணங்கள் என்றால், ஒன்னு இந்த லோகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதாக. 2வது இந்த லோகத்துல ஆண்டாண்டு காலமாக ஊழி ஊழியாக எத்தனையோ நாளாக உழண்டு கொண்டு இருக்கின்ற சேத்தனர்களை உஜ்ஜீவிப்பவர், மோட்சம் கொடுத்து உஜ்ஜீவிப்பவர், மறுபடியும் இந்த மீண்டும் இந்த சம்சாரத்தில் விழாமல் பார்த்து கொள்பவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரணங்களை முன்னிட்டுத்தான் வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன என்பதாக சொல்லு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 காரணங்களுமே ஒன்னை ஆசிரியத்து தான் இருக்கின்றன. ஆகையால அதற்கு எம்பெருமானை வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் காரணம் நீதான் என்று இந்த ஸ்லோகத்தினாலே அருள் நமக்கு தெரியப்படுத்துகிறார் சுவாமி தேசிகன்.
ஜகஜன்மஸ்தேம பிரளயரச்சனா கேளி ரசிகா விமுக்தேகத்வாரம் விகடித கவாடம் பிரணயினாம் விசுத்தானாம் வாசாம் ரிஷசிகரி நாதா ஸ்துதிபதம். விசுத்தானாம் வாசாம் என்பதாக சொல்கின்றார் வேத வாக்குகளை. இது பரிசுத்தமான வாக்குகள். இந்த பரிசுத்தமான வாக்குகளுக்கு ஸ்துதிபதம், இந்த வாக்குகள்னாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார் எம்பெருமான். அவர்கள் இந்த வாக்குகளாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறபடினாலே அந்த ஸ்தோத்திரத்தில் விஷயமாக இலக்காக ஆகின்றார் எம்பெருமான். அந்த விஷயத்தை தான் இதை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தில். அதற்கு இரண்டு காரணங்கள் என்பதாக, முதல்ல நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றத பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த வேத வாக் எப்படி விசுத்தமான வாக்காயிடுத்து என்பதை பார்க்கணும். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, இதை கூறத்தாழ்வான்னு சொல்றார் பிராட்டி விஷயத்துல. ஸ்தோத்ரம் நாம கி மகாமனந்தி கி வயம் கவயஹ யத்யன்யதீயான் குணானி அந்யத்ர த்வசதோ தீரோப்ய பணிதிஹி. ஸ்தோத்ரம் அப்படின்னு சொன்னாக்க, ஒத்தனிடத்திலே ஒரு வஸ்துவனிடத்திலேயோ ஒரு வியக்தியினிடத்திலேயோ அவனிடத்திலே இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு கொண்டு அதில் இருப்பதாக சொல்லுவதற்கு அதற்கு ஸ்தோத்திரம் என்பதாக பெயர். இப்போ ஒரு திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டு, ஒரு வஸ்து இருந்துருக்கு, அந்த வஸ்து பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கே நன்னாவே இல்லை, ஊசி போயிருக்கு. அந்த பதார்த்தம் இருந்தா கூட அது யாரோ அவ போட்ட வாழ்ந்தத்துலேருந்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவ ஏதோ போட்டிருக்காளேன்றதுக்கோசரம் அவளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக நீ என்னமா தெளிவு பண்ணி போட்டு தெரியுமா ரொம்ப நன்னா இருந்து அப்படின்னு சொல்றது இருக்க இது ஸ்தோத்திரம். நன்னா இல்லாத வஸ்துவை நன்னா இருக்குன்னு சொல்றது இருக்க அது ஸ்தோத்திரம். ஒரு வியக்தி ஒரு மனுஷன் அவனை பார்த்து சொல்றது, அவன் பாதி தலையெல்லாம் வழுக்க விழுந்து அவனுண்ட இருக்கிறதே ரெண்டு மூணு முடி தான். இந்த ரெண்டு மூணு முடி இருக்க முடி இருக்கவனை பார்த்து, அப்பா உன்னுடைய குழலழகு எப்பேற்பட்ட குழலழகு, கண்ணனுடைய குழலழகாட்டம் உன்னுடைய இருக்கு அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவானாக்க, அசத்தகா அவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை இருப்பதாக ஏறிட்டு கொண்டுவதற்கு அதுதான் ஸ்தோத்திரம் என்பதாக பெயர். இது ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்றது, கெட்ட விஷயத்த சொல்ல முடியாது ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு. இதுக்கு மொட்டத்தலையனு பார்த்து அவனுடைய குழலழகை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுன்றத ரகசியத்ரைசாரத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்க. ஒரு மொட்டத்தலையன் இருந்தானா, இந்த மொட்டத்தலையனை பார்த்து பொத்த சொன்னானா, நீ உன்னுடைய அதாவது ஒரு களத்து மோடு, களத்து மோட்டில் அந்த நெல்லெல்லாம் அளந்துட்டுருக்கான், அந்த நெல் அளந்துட்டுருக்கிற சமயத்தில் அங்கே போகிறான், அங்கே போயிட்டு அப்பா நீ அழைக்கிற விதமே என்னமோ அழகாக இருக்கு தெரியுமா, நீ அழைக்கச்செல்லாம் உன் முடி அழகு இருக்க, அது ரொம்ப நன்னா இருந்துருக்கு, இப்படிப்பட்ட முடி அழகோடு நீ இருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்ணானா. ஸ்தோத்திரம் பண்ண உடனே சந்தோஷமாக ஒரு மரக்காய் எடுத்து நெல் எடுத்து கொடுத்துட்டானா ஸ்தோத்திரம் பண்ணதுக்கோசரம். அப்புறம் பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, இவன் உன்னை வேணுன்ட்டே பரிகாசம் பண்ணுறான், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணலை, அதையும் பார்த்து நீ ஏமாந்துண்டு அவனுக்கு போய் வாங்கி கொடுத்துட்டு நெல்லை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னானா. அங்கேருந்து ஓடி வந்து இவனை குடிச்சுட்டு வந்தானா, வந்து என்ன சொல்ற, என்னை பார்த்து பரிகாசமா நீ பண்ற, அதுக்காகவா நீ சொல்ற அப்படின்னா, ஐயோ அவர் புரிஞ்சிக்கல, இது தேவப்பெருமானுக்கு தான் குழல் அழகுன்னு பேரு, கண்ணனுக்கு தான் குழல் அழகுன்னு பேரு, அதெல்லாம் ஒன்னிடத்துல பிச்சை வாங்கணும், அந்த நெல் அழக்கச்சே பார்த்தோம்னா அந்த முடி அசையறது பாருங்கோ அது எப்படி இருக்கு தெரியுமா, அவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த சொன்ன, அதை சொல்லாத விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்று விஷயத்தில் கொஞ்சம் அசூய, அதுக்காக தான் சொல்கிறான் இந்த மாதிரி அப்படின்னா. ஓ அப்படி சொல்கிறியா, இந்த அவனுக்கு இன்னும் ரெண்டு முறைக்கான்னு கொடுத்துட்டானா, மூணு முறைக்காலாம் எடுத்துகிட்டு போய் நெல் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறது. இந்த ஸ்தோத்திரம் பண்ணாக்கா எல்லாரும் சந்தோஷப்படுறவா தான், அது பெருமாள் உள்பட அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போது
பெருமாளிடத்துல இல்லாத குணத்தை ஏறிட்டு கொள்வதுன்றது கிடையவே கிடையாது. எல்லா சகல கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்துருக்குவார் பெருமாளும் பிராட்டியும் தான். ஆகையால எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்துருக்கிற பிராட்டியின் இடத்துல, இந்த பிராட்டி சீஸ்தவத்துல சொல்றார் கோரத்தாழ்வான், பிராட்டியின் இடத்துல அந்நத்திர ஸ்வசதா அதிரோப்பிய பணிதிகி அசதா குண, ஒன்னிடத்துல இல்லாதது இன்னொரு இடத்துல இருக்கிறத ஒன்னிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு சொல்றதுன்றது இருக்கு. அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் சொன்னமானா, அந்த டெஃபினிஷன் இந்த இடத்துல பிராட்டி விஷயத்துல பொருந்தாது. ஏன்னா பிராட்டியினிடத்துல இல்லாத ஒரு நல்ல பண்புகள், அதாவது குணங்கள், வேற இடத்துல எங்கேயுமே பார்க்க போறதில்லை. எல்லா சிறப்புகளும் அந்த பிராட்டியினிடத்துல தான் இருக்கின்றன. அப்படி இருக்கச்சு இல்லாதத்தை ஏறிட்டு சொல்லுதுன்னு சொல்லக்கூடிய அந்த டெஃபினிஷன், அதை கொண்டு சொல்லக்கூடியதான இருக்கிற ஸ்தோத்திரம்ன்றது ஒன் விஷயத்துல வராது என்று சொல்லுகின்றார். ஸ்தோத்திரம் நாம கிவாஹமனந்தி கவயன்யதீயான் குணானு அந்நத்ரோதிரோப்பிய பணிதிஹி ஆதரிஹி வந்தாத்வயி. சரி, அப்ப என்ன பண்றது? இல்லை, இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. எம்பெருமானார் சொன்ன டெஃபினிஷன் அப்படின்னா, சம்யக் சத்ய குணாபிவர்ணனமதோ ப்ரூயுஹு. சம்யக் சத்ய குணாபிவர்ணனம், அவரவர்களிடத்திலே இருக்கக்கூடியதான உண்மையான குணங்கள் இருக்க, அந்த குணங்களை அதை உள்ளது உள்ளபடி சொல்லுவது என்பது இதுக்கும் ஸ்தோத்திரம் என்று பெயர் என்று சொல்லுகின்றார். குணநிஷ்ட குணாபிதானம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ உன்னிடத்துல இருக்கிற குணங்களை நற்பண்புகளை நான் சொல்லுகின்றேன், அந்த ஸ்தோத்திரமாவது உன்னிடத்துல இருக்கலாம். முல்லையோ ஸ்தோத்திரத்துக்கு வேறொரு டெஃபினிஷன் இருக்கேன்னு சொல்லி கேட்ட, அதுக்கும் பதில் சொல்ற, எப்பேற்பட்ட பிரம்மாவால கூட நான்கு முகத்தினாலேயும் எப்பொழுதும் வேதத்தையே சொல்லி கொண்டிருக்கின்ற பிரம்மதேவனாலே கூட உன்னுடைய பெருமைகளை சொல்லி வாழாது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லுவது இது எவ்வளவு சாகசமான விஷயம். அயல் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கே எனக்கு தகுதி இல்லை, உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்றது என்று தெரியவில்லை என்று சொல்லுகின்றார் கூரத்தாழ்வான் பிராட்டி விஷயத்துல. அயல ஸ்தோத்திரம் என்பதற்கு லௌகிக ரீதியிலே இல்லாத குணத்தை ஏறிட்டு கொண்டு சொல்வது என்று பொருளாக இருந்தாலும் கூட, பெருமாள் விஷயத்திலே இருக்கிற குணத்தை எவ்வளவு உள்ளபடி சொல்லுவதே இதுவே ஸ்தோத்திரம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா இந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றவா யார் தெரியுமா? நிகமம், வேதம் வந்தி பாடுதல் என்றது, வந்திகள் ஸ்துதி பாடுதல் என்பதை சொல்லுவார்கள். ராஜாக்களை எழுப்புபவர்கள் ஸ்துதி பாடகர்கள். அவர்கள் சொல்லும் பொழுது ராஜாவினிடத்திலே இருக்கின்ற குணங்களை சொல்லி, ராஜா செய்த விசேஷமான ஒரு செயல்களை சொல்லி ராஜாவை எழுப்புவார்கள். அந்த விசேஷமான செயல்களை சொல்லும் பொழுது அவனிடத்தில் இருக்கிற குணமாகவும் இருக்கலாம், இருக்கலாம் இல்லாததாகவும் இருக்கலாம். அது அவர்கள்லாம் மனுஷ்யர்கள் பண்ணுகின்ற ஸ்தோத்திரம். அந்த மனுஷ்யர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது அசுத்தமான வாக்கு. இந்த அசுத்தமான வாக்குல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய வாக்கு அது. ஆகையால இங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம்ன்றது மனுஷர்களாலதான் ஏற்படுறது. ஆனா சுத்தமான வாக்காக இருந்திருக்கிற வேதத்தினாலேயே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவராக இருப்பவர் சாட்சாத் எம்பெருமான் ஒருத்தர் தான். அவர்தான் சொல்ற பிராட்டியோடு கூடி இருந்திருக்கிற எம்பெருமானை அவர்கள் வேதங்கள் வந்திகள் போல ஸ்துதி பாடுகின்றன என்பதாக. விசுத்தான வாச்சாம், அந்த வேதத்துக்கு தான் சுத்தமான வாக்கு என்பதாக பெயர். வேதம் பொய்யே சொல்லாது, வேதம் எப்பவுமே சத்தியத்தையே சொல்லும். சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார், எம்பெருமானாருடைய பாஷ்யம் எப்பேற்பட்ட பாஷ்யம் என்றால்,
சத்தியைக்கா லம்பி பாஷ்யம் எதிபதி கத்திதம் என்பதாக சொல்லுகின்றார். நமது எம்பெருமானார் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் உண்மையையே பற்றாசாக கொண்டு செய்யப்பட்ட பாஷ்யம், சத்தியைக்கா லம்பி பாஷ்யம் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி என்ன உண்மையே சொல்றது, வேற எங்கேயும் பொய்யே சொல்றது என்ன? மீதி பேர்லாம் சொல்றார், நாம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கிறத இந்த வஸ்துக்கள் எல்லாம் பொய்யின்றார். ஜெகன் மிச்சா பிரம்ம சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை நாம பார்த்துட்டு இருக்கிறத போய் பொய்ன்னு சொல்றதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல ஆமா பொய் தான்னு சொல்றார். ஆனா நம்ம எம்பெருமானார் சொல்ற, நீ பார்க்கறது எல்லாம் சத்தியம்தான், நீ கேட்கறது சத்தியம், பார்க்கறது சத்தியம், சொல்றது சத்தியம், எல்லாம் சத்தியம்தான். இது எங்க சொல்லிருக்கு? வேதத்துல சொல்லிருக்கு. அப்படின்னா நீ காண்கிற கனவும் கூட சத்தியம்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது என்னப்பா, இது ரொம்ப அசிங்கா இருக்கு, இது ரொம்ப எக்ஸாஜரேஷன் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஏதோ பாக்குறது போறது வர்றது இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் சத்தியம்னு சொன்னா இதை நாம ஒத்துக்கலாம். காண்கிற கனவும் சத்தியம்னு சொல்றங்களே அப்படின்னு சொன்ன, ஆமா அதுவும் சத்தியம்தான். எப்படி சத்தியமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன, அந்த காலத்துல உனக்கு ஏற்படக்கூடிய ஒரு பயமோ சந்தோஷமோ அது சத்தியமா இருந்துட்டு இருக்கிறதுனால நீ காண்கின்ற கனவும் சத்தியம். அந்த கனவுல நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்றவாறு எம்பெருமான் நாம குறைச்சலா புண்ணியம் பண்ணிடுமானா, அந்த குறைச்சலா கனவு காலத்துல மாத்திரம் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ற, கொஞ்சமா பாப்பம் பண்ணிருந்தமானாக்க அந்த கனவுல மாத்திரம் பயத்தை உண்டு பண்ற, நிஜமாவே பயம் இல்லாதபடிக்கு. ஆகையால அதுவும் சத்தியம்தான் என்பதாக சொல்லுகின்றார். அப்ப அது சத்தியம்னு சொல்லி சொன்னமானாக்க பின்னாடி தொடரவில்லையே அப்படின்னு சொன்ன, நாம எத்தனை வஸ்துக்கள் நம்மளால தொடர முடிகிறது? இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம சரீரமே கூட இந்த ஆயுசு வரைக்கும் இருக்க போறது, இது ஒரு 50 வருஷமோ 70 வருஷமோ 100 வருஷமோ இருக்க போறது, அதுக்கப்புறம் இருக்க போறது இல்ல. அப்போ இன்னைக்கு இத்தனை வரைக்கும் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிற சரீரமே கூட 100 வருஷம் ஆயிடுத்துன்னா போயிடுத்து. ஒரு கொசுக்கோ ஒரு ஈக்கோ ஒரு இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய ஆயுசுக்கு பிரகாரத்துக்கு அது ஒரு நாளோ ஒரு வருஷமோ எத்தனையோ இருந்துட்டு இருக்கோ இல்லையோ. அந்த மாதிரியாக இந்த காலத்தை குறித்து அல்பமான காலமே அது இருக்கக்கூடியதுனால அந்த கனவுகளுக்கு சொல்லச்சே அந்த கனவுன்றது அவ்வளவு சத்தியம் இல்லை என்பதாக பிறர் சொல்லுகின்றனர். உண்மையிலே அதுவும் சத்தியம்தான் என்று எம்பெருமானார் அருளி செய்கின்றார். அப்படி சத்தியகாலம்பி பாஷ்யம் சத்தியத்தையே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது வேதங்கள். அந்த வேதங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவராக இருக்கின்றார் எம்பெருமான். ஒன்னு மாதா பிதிரு சஹஸ்திரேபியோ வத்சலதரம் சாஸ்திரம் என்பதாக சொல்லுகின்ற இந்த சாஸ்திரம்னு சொல்றது வேதா சாஸ்திரம் பரநாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம் என்று சத்தியம் சத்தியம் புனசத்தியம் புத்திருத்திய புஜமுச்சத்தைன்னு கைய உயர தூக்கிட்டு சத்தியம் பண்ணி சொல்றார் வியாச பகவான். வேதத்தை காட்டிலும் மிக உயர்ந்த சாஸ்திரம் எதுவும் இல்லை என்பதாக. அப்போ அந்த வேதமாகிற சாஸ்திரத்துல சொல்லப்படுவது என்ன என்று கேட்டால் எம்பெருமான் தான் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். அப்போ அந்த வேதம் விசுத்தானாம் வாச்சாம் பரிசுத்தமான வாக்காக ஆகிறது என்பதாக சொல்லுகின்றார். இந்த வேதங்கள் பொய்யே பேசாது, நமக்கு நிஜத்தை தான் சொல்லும். நமக்கு எது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றனவோ அவற்றை தான் சொல்லும். ஆகையால நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி 1000 மடங்கு நம்மளிடத்திலே பரிவு கொண்டது வேதம். ஆகையால அந்த வேத வாக்கு இருக்க அதுதான் சுத்தமான வாக்கு என்பதாக ஏற்படுகிறது. அதை விசுத்தானாம் வாசாம் என்பதாக சொல்லுகின்றார். வேதத்தை பத்தி சொல்லும் பொழுது வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயஹ. யாவந்தி வேதாட்சராணி படிதானி, ஒவ்வொரு வேதாட்சரங்களும் வேதத்துல இருந்திருக்கிற ஒவ்வொரு அக்ஷரங்களுமே எம்பெருமானை சொல்லுகின்றன. தாவந்தி ஹரிநாமானி என்பதாக எம்பெருமானுடைய திருநாமங்கள் வேத அக்ஷரங்கள் மொத்தம் சொல்லிட்டுமானா இந்த திருநாமத்தை காட்டிலும் பரிசுத்தி வேற ஏதான வேணுமான்னு அந்த வேதத்துக்கு
ஆகையால இதுதான் விசுத்தமான வாக், பரிசுத்தமான வாக் என்பதாக சொல்ல வேண்டும். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்ற, பிரதாபதி பதம் பரணம் பிரரோகா சாயா கரீச சரசானி பலானி தத்துவம் சாகாங்கத த்ரிதச பிருந்த சகுந்தகானாம் கிண்ணாமநாசி மகதாம் நிகமத்ருமாணாம். வேதத்தை ஒரு விருட்சமாக உருவகப்படுத்துற, அந்த மரமாக உருவகப்படுத்தின உடனே அந்த மரத்தை ரட்சிக்கணுமே. இந்த ரட்சிக்கிறது யாரு? திராத்தாவை ஆபத் காலத்துல வந்துருத்துனா அதை ரட்சிக்கிறவ அந்த எம்பெருமான் தான். திராத்தாபதி அவை வள, அந்த மரம் வளர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கவர் எம்பெருமான் தான். அதனுடைய ஸ்திதிக்கு இருப்பு, அதை வேறு ஊன்றி இருப்பதற்கு காரணமாக இருந்திருக்கவ எம்பெருமான் தான். அதனுடைய நிழலாகவும் இருந்திருக்கவ, அதனுடைய பலன்கள் என்று சொல்லக்கூடிய பழங்களாகவும் இருந்திருக்கவர் எம்பெருமான் தான். இவைகள் என்ன? அந்த மரத்திலே உட்கார்ந்திருக்கிற பட்சிகளாகவும் இருந்திருக்கவர் எம்பெருமான் தான் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி வேதமாகிற ஒரு மரத்தில் என்னத்தான் நீ ஆகாது இருந்திருக்க, எல்லாமாவாகவும் நீ ஆகின்றாய் என்று தேவபெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். இப்பொழுது சொல்லுங்கோ, அது எம்பெருமானுடைய திருநாமம், பிரத்யக்ஷரமும் எம்பெருமானுடைய திருநாமமாக இருந்திருக்கு, எம்பெருமானாலே வளர்க்கப்பட்டதாக இருந்திருக்கு, எம்பெருமானாலே ரட்சிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. இப்படிப்பட்டது இருக்க அந்த வேதம் அதுதான் பரிசுத்தமான வாக். இதுல எதனா சந்தேகம் வருமா என்பதாக, எஸ் நிஸ்வசிதம் வேத என்பதாக சொல்லுகின்றார். வேதம் அபௌருஷேயம், ஒருவரால் இயற்றப்படாதது. ஒருவரால் இயற்றப்பட்டதாக இருந்தால் பிரமத்திற்கு அல்லது பிரமாதம் தவறுகளுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒருவராலும் இயற்றப்படாது இருக்கின்றபடியினாலே அதில் பிரம பிரமாதம் வருவதற்கு ஒரு வழியே இல்லை. ஆகையால் அது பரிசுத்தமான வாக் என்று ஏற்படுது. அந்த வேதங்கள்னாலே, அந்த வேதங்களுடைய வாக்குகளுக்கு திருவேங்கடமுடையான் ஸ்துதி விஷயமாக ஆகினான். வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. யாரை ஸ்தோத்திரம் பண்றது? திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. அந்த திருவேங்கடமுடையான் வேதங்களின் ஸ்தோத்திரத்திற்கு இலக்காக ஆவதற்கு காரணம் என்ன என்பதை யோசனை செய்ய வேண்டும். அதைதான் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி அருளி செய்கின்றார். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன? தத்விப்ராசோ விபஞ்சவோ ஜாகிருபாகும் சஸ்வமிந்ததே நான்யஸ்பந்தா வித்யதே ஜனாய. இவ்வாறெல்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது. அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் என்னன்றதை பார்ப்போம். ஜகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா. திருஷ்டிஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் மோட்சத்தை கொடுக்கிறது என்று ஏற்படுது. அந்த சிருஷ்டிஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக எம்பெருமான் இருக்கார் எப்படி என்று வேதம் சொல்லுகின்றது. இதை இதன் மூலமாக கொண்டு எம்பெருமானை வேதம் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றதுன்னு சொன்னோம். அது எப்படி சொல்றதுன்றதை பார்க்கணும். வேதத்துல பார்த்தோம்னாக்க தத்வார்த்தங்களை உபதேசம் பண்ணும் பொழுது எல்லாம் முக்கால்வாசி இடத்துல பார்த்தோம்னாக்க இது தனியா ஒரு கோட்பாடுன்னு சொல்லிட்டு போகாது. ஒருத்தர் கேட்கறதாவும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் இந்த மாதிரி தான் சொல்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வேதாந்த விஷயங்கள்லாம் ஒரு சாதாரண இதில் கத்தியில் ஆரம்பித்து விசேஷமான அர்த்தங்கள்லாம் சொல்கிறதுன்றது வழக்கம். அது பார்க்கணும். உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். கிருகுருவை வாருணி வருணம் பிதரமுபசார அதீஹி பகவோ பிரம்மேதி. பிருகு மகர்ஷி இருந்த அவர் வருணருடைய குமாரர், வருண பகவானுடைய குமாரர். அவரிடம் போறார், அவர் தகப்பனாரிடத்துல போனார். அவரிடத்துல போய் பிரார்த்தனை பண்றார். வருணம் பிதர் அமுபசார அதீஹி பகவோ பிரம்மேதி.
எனக்கு பிரம்மத்தை நீர் உபதேசம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கிறார். சொந்த தகப்பனாரா இருந்தா கூட தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்று கீதையில சொன்ன பிரகாரம் தான் தெரிஞ்சுக்க போற விஷயத்தினுடைய பெருமையை முன்னிட்டு கொண்டு அந்த அவர் தன்னுடைய சொந்த தகப்பனார் இடத்துல விழுந்து வணங்கி கேட்கிறார், எனக்கு இது உபதேசம் பண்ணணும் என்பதாக. அன்னம் பிராணஞ்சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாச்சமிதி தகும்ஹோவாச்ச. அதுக்கு மேல சொல்றார், அன்னம் பிராணம் சற்று ஸ்ரோத்ரம் இவைகள்லாம் இருந்துட்டு இருக்க, இதெல்லாம் பிரம்மமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன. அப்போ அவர் வருண பகவான் சொல்றார், பிருகோ பார்த்து எது பிரம்மன்றது நான் சொல்றேன். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி அபிசம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வா தத்பிரம்மேதி. இன்னும் இல்லவா, இந்த லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டிக்கு காரணமா எது இருந்துருக்கோ, எதோவாயுமானி பூதானி ஜாயந்தே எதனிடத்திலிருந்து இந்த லோகங்கள்லாம் உண்டாகின்றனவோ, ஏ நஜாத்தானி ஜீவந்தி, இப்படி உண்டான வஸ்துக்கள் எல்லாம் பிழைப்பது, இவைகள் எல்லாவற்றுக்கும் ரக்ஷணம் பண்ணுகின்றது எதுவோ அது யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி. இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தில் அழிவுன்னு வரும் பொழுது இது எதில் போய் லயத்தை அடையுமோ அதை தெரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சுட்டோமானாக்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் பிரம்மா. தத் பிரம்மேதி சதபோ தத்வத சதப தத்வா. இது பிருகு மகர்ஷிக்கு வருணன் உபதேசம் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார். அங்கேயே கீழே சொல்றார் ஆனந்தவல்லியில வரச்சேன், எம்பெருமான் தான் அந்த பிரம்மந்தான் உலகனத்தையும் சிருஷ்டி பண்ணித்தான். அது சிருஷ்டி பண்ணச்சே என்ன பண்ண, சதபோ தத்யத சதபஸ்தத்வா இதகும் சர்வம் சிருஜத. சதபோ தத்யத, அந்த பெருமாளே பெரிய தபஸ் பண்ணேறான், தபஸ் பண்ணிட்டு தான் சிருஷ்டி பண்றேறான். அது எப்படி தபஸ் பண்றேர் என்ன, இந்த ஜனங்கள்லாம் எப்படி சிருஷ்டி பண்ணுறது, அவளுடைய கர்மானுகுணமாக அவளுக்கு பண்ணாத தப்பு ஒருத்தன் அனுபவிக்கக்கூடாது, தப்பு பண்ணியிருந்தானா அதுக்கு தண்டனையும் அவன் அனுபவிக்கணும், இப்படிலாம் இருந்துட்டுருக்க, இது என்ன மாதிரி பண்ணுறது, எவ்வளோ தப்பு பண்ணிருக்கா என்னன்றது, இது எப்படி இடம் போடுறதுன்னு கேட்குறார். அதுக்காக தான் சதப்போ தப்பதான் தபஸ் பண்ணிறான் பெருமாள். அப்படிப்பட்ட தபஸை பண்ணிட்டு அவனுடைய சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி பண்ணுறார், அவருடைய எண்ணத்தினால. இதகும் சர்வம் சிருஜத, இந்த லோகம் மொத்தத்தையும் சேதனங்கள் அசேதனங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணத்தோட மாத்திரம் இல்ல, திருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து, அவைகளை சிருஷ்டி பண்ணி அதன் உள்ளும் அவர் போய் இருந்து கொண்டு இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு வேதம், அந்த வேதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்றது. இதுக்கு ஜெகத் ஜன்ம ஸ்தம பிரளய ரச்சனா கேளி ரசிகா என்பது சொல்லப்படுகிறது. இந்த லோகத்துல இருக்கு இந்த வார்த்தை இருக்கு பாருங்கோ, இந்த வரி இது அப்படியே எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி. ஜெகத் ஜன்ம ஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே என்று ஸ்ரீனிவாசன் விஷயத்தில் எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தைகள், அந்த ஸ்ரீனிவாசன் தான் லோகத்துக்கு சிருஷ்டிக்கு ஸ்திதிக்கு பிரளயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற அந்த வேதாந்தத்தினுடைய விழுப்பொருள், அந்த சார கர்ப்பமாக இருந்துருக்கிறது அந்த சுவாமி எம்பெருமானாருடைய மங்கள ஸ்லோகத்தில் இருக்க முதல் வரி. அந்த முதல் வரியை அப்படியே கொண்டு வந்து இங்க போட்ட சுவாமி தேசிகன், இதுதான் அனுபவம். சுவாமி எப்பவுமே தான் சொல்லிக்கிறதாவே சொல்லிக்கிறதே கிடையாது, எல்லாம் பூர்வாச்சாரியால் சொன்னத்தை தான் நான் சொல்றேன், பூர்வாச்சாரியால் சொன்னத்தை தான் நான் சொல்றேன்னு சொல்லுவேன். அந்த பகவத் அனுபவமே கூட அந்த பூர்வாச்சாரியார்கள் போன வழியிலேயே போய் அனுபவிக்கிறதுன்றது மிகவும் கொண்டாடத்தகுந்தது. அப்ப சொல்ற இதுக்கு மேல பாக்குறோம், இந்த இடத்துல நாம எடுத்த இடங்கள் எல்லாத்துலேயும் பிரம்மம் பண்றது
தத்விஜிஜாசஸ்வா தத்பிரம்மேதி சதபோதத்ததா சதபஸ்தத்வா இதையும் சர்வம் சிருஜத அப்படின்னு சொல்ற இடங்கள்லாம் பிரம்மந்தான் சிருஷ்டிக்கிறது, பிரம்மந்தான் காப்பாத்துறது, பிரம்மந்தான் அழிக்கிறது, அந்த பிரம்மத்துல தான் லயத்தை அடையிறோம் அப்படின்னு நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரம்மம் எது? அந்த பிரம்ம சப்தத்தினாலே யார் சொல்லப்படுகிறார் என்று அடுத்தது ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு வேதமே பதில் சொல்லுகிறது. ஏகோ ஹவை நாராயண ஆசீதி ந பிரம்மா நேசானஹா நேபேஜாவா பிருத்திவி. யாரு? ஒருவர், ஒருவரே ஒருவர் தான் இருந்த சதேவ சோமேதமக்ர ஆசீத் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது உபனிஷத்துல. அந்த சத் சப்தம் சத்துன்னு சொல்லக்கூடிய பிரம்மம் ஒண்ணுதான் இந்த சிருஷ்டி காலத்துக்கு முன்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த சத் சப்த வாச்சன் யாரு? சாட்சாத் நாராயணன் தான். ஏகோ ஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷா நஹா. அப்பொழுது உலகத்தார் திருஷ்டியில சிருஷ்டி கடவுளாக சொல்லப்படுகிற பிரம்மாவும் இல்லை, ருத்ரனும் இல்லை, யாருமே இல்லை. நேமே தியாவா பிருத்வி, நாம பார்த்துட்டு இருக்கிற பூமி ஆகாசம் இவைகள் எவையுமே இல்லாத இருந்த சமயத்துல ஒத்தரே ஒருத்தர் தான் இருந்தார். அந்த ஒருத்தர் சாட்சாத் நாராயணன் தான் சொல்லியாச்சுன்னாக்க அவர் தான் பிரம்மம் என்று ஏற்படுது. நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, நாராயணாத் இந்திரோ ஜாயதே. எம்பெருமானிடத்திலிருந்தான், நாராயணத்திலிருந்துதான் பிரம்மா சிருஷ்டியானார். நாராயணத்திலிருந்தான் ருத்ரன் சிருஷ்டிக்கப்பட்டான், நாராயணத்திலிருந்தான் இந்திரன் சிருஷ்டிக்கப்பட்டான். இப்படி எல்லாருமே அந்த நாராயணனுடைய சிருஷ்டியில ஒருத்தராக இருந்துருக்கா என்பதாக சொல்லுகின்ற. நாராயணா தேவ சமோத்பத்யந்தே, நாராயணா பிரவர்த்தந்தே, நாராயணே பிரளீயந்தே. நாராயணனிடத்திலிருந்து தான் உண்டாரார்கள், நாராயணனாலே ரட்சிக்கப்படுகிறார்கள், அந்த நாராயணனிடத்திலேயே லயத்தை அடைகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால பிரம்மத்துக்கு லட்சணமாக சொல்லப்பட்ட சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்திருவம்ன்றது சாட்சாத் நாராயணனிடத்தில் தான் இருந்துருக்கு என்பதை இப்பொழுது சொல்லுகிற. இதனாலதான் வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றன என்று புலப்படுகிறது. சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கின்ற ரொம்ப சுலபமா இவ்வளவு பெரிய வேதம் பிரம்மத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் எதுன்னா அது நாராயணன் எல்லாம் நாம பார்க்க வேண்டியிருக்க அப்படின்லாம் வேணாம். நேரா சொல்லிட்டு ஒன்னொந்தேவும் உலகம் உயரும் மற்றும் யாதும் இல்ல வந்து நான் முகம் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்த பெருமான் புன்னம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. ஒன்னும் தெய்வம் உலகம் உயரும் மற்றும் யாதும் அல்ல அன்று லோகத்துல தேவ மனுஷன்னு சொல்லக்கூடியதோ இல்ல வேற எதுவுமே இல்லாத உயிரும் மற்றும் யாதும் இல்லாம என்று நான்முகனோட சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அந்த சிருஷ்டி மாத்திரம் இல்ல தேவர் உலகோடு உயிர் படைத்தான். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராசத்து அதனு பிரவிச எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணி அவற்றில் உள்ளும் புள்ளும் நீக்கமர நிறைத்து இருப்பவன் எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி நம்மாழ்வார். சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார். திருமிழை ஆழ்வார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். இவன் நான்முகன் திருவந்ததில சதுர்முக பிரம்மாவை சாட்சாத் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணார். அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணதுதான் ருத்ரன் என்பதாக சொல்லுகின்றார். நீ இப்படி எல்லாம் சொல்றிய, இது எங்கேருந்து சொல்ற, பட்சபாதமா சொல்றா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, பிரதிஜை பண்ற, அறிவித்தேன் ஆழ்பொருளை. இது சத்திய பிரதிஜை, யான் முகமாய் அறிவி அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை என்று சத்திய பிரதிஜை பண்ணும்படியாக சொல்லுகின்றார்.
இது மாறவே மாறாது. இந்த எண்ணம் எப்பயான மாறிடுமா? வேற யாரான உபன்யாசம் பண்ணச்சு அந்த சிவபெருமான் தான் ரொம்ப உயர்ந்தவர்னோ இல்ல பிரம்மா தான் உயர்ந்தவர்னோ சொன்னாலோ, அந்த உபன்யாசத்தை கேட்ட உடனே உனக்கு எண்ணம் மாறுமா என்று கேட்டால் மாறவே மாறாது என்பதை பிரதிஜை பண்ற. இனியறிந்தேன் ஈகர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை. எம்பெருமான் உன்னை நான் எப்படி அறிந்து கொண்டேன்? ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், ஈச உலகத்தார் எல்லாரும் தெய்வமாக போற்றுகின்ற ஈசனுக்கும் எல்லாருக்கும் சிருஷ்டி கடவுளாக சொல்லப்படுகின்ற நான்முகர்க்கும் நீர்தான் தெய்வம் என்றதை நான் அறிந்து கொண்டேன். இனிமேல் இதிலிருந்து நான் மாறவே மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். இனியறிந்தேன் காரணம் நீ, கற்றவை கற்பவை கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கரிசை நற்கிரிசை நாரணம் நீ, நன்கறிந்தேன் நான் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால எல்லாவற்றிற்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்திற்கு காரணமாக இருந்திருக்கவர் சாட்சாத் எம்பெருமான் தான். ஆபூத சம்பளவே பிராப்தே பிரளீனே பிரகிருத்தவ் மகானு ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சது நாராயணஹா. உலகத்துல மகாப்பிரளயம் வந்து எல்லாமே அழிந்து போன சமயத்துல ஒத்தரே ஒருத்தர் தான் இருந்திருக்க, அவர் யாரு என்று கேட்டால் சது நாராயணஹா என்று மகாபாரதத்துல சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருந்திருக்கவர் எம்பெருமான். ஜெகத் ஜன்ம சேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா என்பதாக சொல்லுகின்றது. இப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை பண்ணுவதனாலே எம்பெருமானுக்கு எதனா ஆக வேண்டியது இருக்கா என்று அடுத்த கேள்வி. ஒன்றும் கிடையாது. அவருக்கு கேளி ரசிகா என்பதாக சொல்லுகின்றார். அவர் ஒரு விளையாட்டு, லோகவத்து லீலா கைவல்யம் அவருக்கு ஒரு விளையாட்டுக்காக தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை அவர் பண்றார். என்ன, அவர் அவாப்த சமஸ்த காப, அவருக்கு இனிமேல் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. அவர் என்ன சங்கல்பத்தினாலேயே எல்லாவற்றையும் அடையக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவர். அப்படிப்பட்டவர் எம்பெருமான் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் என்ற காரியங்களை பண்ணுவது ஒரு விளையாட்டாக பண்ணுகின்றார். ரச்சனா கேளி ரசிகா, ரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த செய்வது, அதாவது அச்சேதனங்களால ஒரு வஸ்துவை உண்டு பண்ண முடியாது. ஒரு குடம், ஒரு மண் இருக்கு, மண்ணை குடமா ஆக்கணும் இல்ல பொண்ணை வளையலா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, பொண்ணை வளையலா ஆக்கிறதோ மண்ணை குடமா ஆக்கிறதோ அந்த அச்சேதனங்களால முடியாது, சேத்தனனாலதான் முடியும். அந்த மாதிரி அச்சேதனமாக இருந்திருக்கிற பிரகிருதி ஜெகத்துக்கு காரணம் அல்ல, சேத்தனமாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஜெகஜன்மஸ்தேம பிரளயரச்சனா கேளி ரசிகா, ஒரு விளையாட்டாக லீலையாக செய்கின்றார் என்பதை ஏற்படுகிறது. இதே விஷயத்தை பட்டர் அருளி செய்கின்றார். ஸ்ரீயை பெருமாள் உலகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ற, ரொம்ப கஷ்டப்பட்டு சிருஷ்டி பண்ற. என்ன, யார் யாரெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணிய பாபங்கள் பண்ணிருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி சிருஷ்டி பண்ண வேண்டியிருக்கு. இது பெரிய விஷயம். அந்த புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி சிருஷ்டி பண்ணச்சே எல்லாம் பண்ணி நிர்மாணம் பண்ணி முடிச்சுடுற. முடிச்சுட்டு அப்படி பிராட்டியை பார்க்கறாராம். பிராட்டியை பார்த்த உடனே ஓகே எல்லாம் சரியா போயிட்டு நீ பண்ணிருக்கிறது சரி அப்படின்னு அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் அந்த சிருஷ்டியை முடிக்கிறாராம். அங்கீகாரிபிகி ஆலோகைகி, அந்த பிராட்டியினுடைய ஒரு கண் பார்வையினாலேயே இவருடைய சிரமம் மொத்தத்தையும் இது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா பாருங்கோ. அதுதான்
அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்திற்காக தான் பெருமாள் இவ்வளவு சிரமப்பட்டு காரியம் பண்றேன் என்று பட்டர் அருளை செய்கின்றார். அந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிறவர்கள் தான் லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணம் என்று எம்பெருமானார் இது நம்மளுடைய சித்தாந்தத்துல பறக்க சொல்லி இருந்திருக்க அதை ஒரே வரியில இங்க சொல்லிட்ட. ஜெகஜன்மஸ்தேம பிரளய ரசனா கேளி ரசிகா என்பதாக அடுத்தது சொல்லணும். எம்பெருமானை அடைவதற்கு வழி, ஏன்னா அது ரெண்டாவது காரணம். வேதங்கள் எம்பெருமானை கொண்டாடுவதற்கு காரணம். எம்பெருமானை அடைவதுதான் பரம புருஷார்த்தம். மீதி எல்லாம் அழியக்கூடியது, அழிவில்லாத புருஷார்த்தமாக இருந்திருக்கிறது. எம்பெருமானை அடைந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான். அப்பேற்பட்ட பரம புருஷார்த்தத்தை அடைவதற்கு வழியாக சொல்லப்பட்டதும் சாட்சாத் எம்பெருமான் தான். இதுவும் எங்க சொல்லிருக்கு, வேதத்துல சொல்லிருக்கு. நான்யஸ்பந்தாயநாய வித்யதே, எம்பெருமானை விட்டா வேற வழியே கிடையாது மோட்சத்தை அடைவதற்கு என்பதாக சொல்லப்படுகிறது. அமிர்தஸ்ய ஏஷ சேதுகு என்று சொல்லப்படுகிறது. ஏஷா இந்த எம்பெருமான் தான் அமிர்தஸ்ய சேதுகு, அழிவில்லாததாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்திற்கு போவதற்கு மோட்சத்திற்கு ஏஷ சேதுகு, அடைவிப்பவனாக இருப்பவன் இவன் தான் என்பதாக. ஏதம் சேதும் தீர்த்வா அந்தஸ்தன்னு அனந்தோ பவதி, இது பெரிய ராஜபாட்டை. இந்த ராஜபாட்டையில கணக்கு ஏறி நின்றுட்டமானாக்கா, பெருமாளை கணக்கு பிடிச்சுட்டமானாக்கா, கண்ணே தெரியாத குருடனாக இருந்தா கூட அவன் தம்பாட்டுக்கு மேல போய் அடுத்த இடத்தை தாண்டி போயிடுறானா. அந்தஸ்தன்னு அனந்தோ பவதி, அவன் குருடனாக இருந்தாலும் கூட குருடன் இல்லாதவனாக ஆயிடுறான் என்பதாக. ஏன்னா நம்மளுடைய இருள் அனைத்தையும் போக்கடிக்கிறவராக இருந்திருக்கவர் எம்பெருமான். எமே வைஷவருணத்தே தேன லப்யா என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமான் யாரை நினைக்கின்றாரோ அவரால் தான் பெருமாளை அடைய முடியும். அப்படிப்பட்ட முக்திக்கு காரணமாக இருந்திருக்கவர், மோட்சத்துக்கு காரணமாக இருந்திருக்கவர் எம்பெருமான். அதை சொல்லுகின்றார் இங்கு. விமுக்தே கத்வாரம் விகடித கவாடம் பிரணயினாம், விமுக்தி ஏகத்வாரம், இந்த மோட்சத்திற்கு போவதற்கு ஒரே வழியாக இருந்திருக்க நான்யஸ் பந்தா என்பதாக சொன்னார். போறோம், போற இடத்தே கதவு சாத்திட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது அனிஷ்டம். பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்க, கதவு திறந்தே வச்சுருக்கேன், உனக்காக தான் நான் கதவு திறந்து வச்சுருக்கேன், வாங்கோ அப்படின்னு சொல்லி. யாருக்கு பிரணயினாம், யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே பிரீதி உள்ளவர்களாக, ஏவம் வித்வான், யார் இப்படியாக எம்பெருமானை அறிந்தவர்களாக இருந்திருக்காளோ அவளால தான் மோட்சத்திற்கு போக முடியும் என்பதாக சொல்லுகின்றார். இப்படியாக அறிந்து கொள்வது என்பது என்ன கேட்ட, எம்பெருமானிடத்துல பக்தி பண்றது. சுவாமி தேசியம் சொல் சாய்க்கிறார், மாதங்க மானுஷபேதா நவிசேஷ ஹேது, எம்பெருமானுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அது யானையாக தான் இருக்கணும் மனுஷனா இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் எம்பெருமான் அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கார். எல்லா பிராணிகளுக்கும் எல்லா சேதனங்களுக்கும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுபவராக இருந்திருக்கார். யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் பக்தி பண்றவாளாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் எம்பெருமானே புகழ், அர்த்தாத் ஸ்ரீநிவாசனே புகழ் என்று நினைக்கிறவர்களாக இருந்திருக்காளோ, அவர்கள் எல்லோருக்கும் விகட்டித்த கவாட்டம், தன்னுடைய கதவை திறந்தே வச்சுருக்கேதான். இது திறந்தே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவருக்கு ஒரு பெரிய விசேஷம் விகட்டித்து. அந்த இது எப்பேற்பட்டது, விமுக்தேகத்வாரம், அந்த மோட்சத்திற்கு ஒரே வழியா இருக்கு. வேற பின்னாடி வழியால் வரலாமா, சைடு வழியா வரலாமான்னா வரவே முடியாதான். விமுக்தேகத்வாரம் விகடித்த கவாட்டம் பிரணயினாம், இது ஒரு சுவாரஸ்யம் பாருங்கோ. இது ஸ்ரீனிவாசனுக்கு தான் அப்படியே ஒத்துக்கும். ஏன்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு
திருவேங்கடமுடையான் சன்னதியில் அந்த கோவிலில் கதவு சாத்துறதுன்றதே கிடையவே கிடையாது. அந்த பெரிய வாசகதவு சாத்துறதுன்றதே கிடையாது. மீது எல்லா திவ்ய தேசத்துலேயும் வாசகதவு சாத்துவா முக்கால் வாசி அதில் பா. ஆனால் அந்த திருவேங்கடமுடையான் இதில் வாசகதவு சாத்துறதே கிடையாது. சுப்பிரபாதம் சொல்கிறதுக்கு கூட வெறும ஒரு அந்த சுப்பிரபாதம் சொல்லணுமேன்றதுக்காக சாவி கொண்டு வருதுன்ற ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரே ஒரு க்ஷணம் கதவை சாத்திட்டு மறுபடியும் திறந்துருவா. அதுவும் எங்கே உள்கதவு தானே தவிர வாசகதவு சாத்துறதுன்றது கிடையவே கிடையாது. அந்த பெருமாள் எப்பவும் கதவை திறந்தையே வச்சுட்டு இருக்கிறான், உனக்காக தான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளால் போக முடியுமா அவனை சேவிக்கிறதுக்கு? அவர் கதவு திறந்து வச்சுருந்தா வச்சுட்டு இருக்கட்டும், அந்த வழி ரொம்ப கரடுமுரடாக இருக்கிற வழியில் நம்மளால் எங்கேருந்து ஏற முடியும் அப்படின்னா, அமிர்தஸ்ய ஏஷ சேத்துகு என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான அமிர்தத்திற்கு இவர் சேத்துவாக இருந்துருக்கார், பாலமாக இருந்துருக்கார், பிராபகனாக நம்மை அடைவிப்பவனாக இருந்துருக்கார் இங்கேருந்து. ஆகையால் விமுக்தேகத்வாரம் பெருமாள் யாரை நினைக்கிறாரோ அவரா அவளால் தான் மோட்சத்தை போக முடியும். சரி, வேற யாரானா நினைச்சாருன்னா கூட அவளும் மோட்சம் கொடுப்பாளோ அப்படின்னா நான்யஸ்பந்தா வேற வழியே இல்லாது. அதையால தான் ஏகத்வாரம் என்பதாக சொல்லுகின்ற ஒரே ஒரு வழி தான் இருந்துருக்கு என்பதாக. தேவதைகள் யார் யாரெல்லாம் என்னென்ன கொடுப்பான்றதை பற்றி சொல்லச்சு. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்து, ஞானம் அன்விச்சேத்து ஈஸ்வராத்து, மோட்சம் இச்சேத்து ஜனார்தனாத்து என்பதாக ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து, ஆரோக்கியம் உடம்புனுடைய சௌகரியம் வேணும் அப்படின்னாக்க பாஸ்கரனிடத்துலேருந்து அதை பிரார்த்தனை பண்ணணும். பாஸ்கோரியன் இடத்துல பிரார்த்தனை பண்ணால் தேக சௌகரியம் ஏற்படும் என்பதாக சொல்கின்ற. பணம் ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்து, அக்னிதேவனை பிரார்த்தனை பண்ணவனாக்க ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்றார். ஞானம் வேணும்னாக்க தட்சிணாமூர்த்தின்னு சொல்லப்படுகின்ற ஈசனை ஸ்தோத்திரம் பண்ணால் ஞானம் வரும்னு சொல்லின்றிருக்கு. மோட்சம் வேணும்னாக்க சாட்சாத் எம்பெருமான் இடத்துல போனாக்க ஜனார்தனாத்து மோட்சமிச்சே ஜனார்தனாத்து சிவன் நாராயணன் இடத்துல பிரார்த்தனை பண்ணவானா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு மேலே ஒரு கேள்வி வருது, இப்படி நாலு பேரை சொல்லியிருக்கிறதுனால பெருமாள் மோட்சம் ஒன்று தான் கொடுப்பாரா, மீதி பலன் எதையுமே கொடுக்க மாட்டேரா அப்படின்னு சொல்லி. ஆனால் சூரியன் அக்னி இந்திரன் முதலான தேவதைகளுக்கு வானா அவளுக்கால கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிற புருஷார்த்தத்தை அவள்லாம் கொடுப்பா, ஆனால் மீறி ஒருத்தராலே கொடுக்க முடிஞ்சத இவரால் கொடுக்க முடியாது. ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்துனாக்க ஆரோக்கியத்தை தான் சூரியன் கொடுப்பாரே தவிர சூரியனால் மோட்சத்தை கொடுக்க முடியாது, சூரியனால் ஞானத்தை கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் அக்னினால ஈஸ்வரனால ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சிவபெருமானால அவரவர்களாலே எந்த புருஷார்த்தம் கொடுக்க முடியுமோ அத்தைதான் கொடுக்க முடியும். அவர்களால் ஒரு காலும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஆனா பெருமாள் என்ன அப்படின்னா இவெல்லாம் ஏகைக போய் பலம், ஒவ்வொரு பலத்தை தான் இவெல்லாம் கொடுப்பான். சர்வபல பிரதோகி விஷ்ணு என்பதாக சொல்லுகின்ற அந்த எம்பெருமானை போய் நாம பிரார்த்தனை பண்ணோம்னாக்க ஆரோக்கியம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, ஞானம் என்ன, எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால விமுக் ஏகத்வாரம் என்பதாக, இது ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எம்பெருமானை தவிர சாட்சாத் சீனிவாசனை தவிர வேறு தேவதாந்தரங்களை ஆசிரியிப்பவர்களுக்கு அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வாசல் கதவு சாத்தப்பட்டிருக்கிறதா அடைபட்டிருக்கிறதா? ஆனால் அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய கதவு திறந்தே இருக்கிறது எம்பெருமான் சீனிவாசனை ஆசிரியிப்பவர்களுக்கு தான் என்று ஸ்பஷ்டமாக சொல்றார். விமுக்தேகத்வாரம் விகடித கவாகட்டம் பிரணயினாம். இந்த ரெண்டு காரணங்களை முன்னிட்டு கொண்டுதான் வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, எல்லாரும் ஒத்துட்டார். சித்த தயாதேவியின் இடத்துல பெருமாள் சொல்ற
அவ்வளவுதானே அப்ப சுவாமி தேசிகன்னு சொல்ற. வாஸ்தவம் இந்த ரெண்டு காரணங்களும் எம்பெருமான் இடத்துல இருக்கின்றன. ஆகையால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதுதானே, என்ன எதுக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திருப்பி கேட்கிறாளாம் தயாதேவி. அதற்கு சொல்றார் பதில் சொல்ற, இந்த ரெண்டு காரணங்களுமே உன்னை அண்டிதான் இருக்கின்றன, உன்னை ஆசிரியச்சு தான் இருந்திருக்கிறேன். த்விதயம் உபதீகிருத்ய கருணே இதி த்வய்யாயத்தம் த்விதயம் உபதீகிருத்ய கருணே. ஹே கருணே, ஓ தயாதேவியே, இதி த்விதயம் திருஷ்டிஸ்திதி பிரளயத்திற்கு காரணமாக இருக்கிறதுன்றதும் மோட்சத்துக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்றதுமாக இருந்திருக்கிற இந்த இரண்டுமே உன்னுடைய அதீனமாக இருந்திருக்கு, தயையினுடைய அதீனமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே யார ஸ்தோத்திரம் பண்றது? எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னா கூட, வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதே கூட தயாதீனமான ஸ்தோத்திரம் தான் எம்பெருமானுக்கு. இப்ப யாருடைய சிறப்புன்றத நீயே பார்த்துக்கோ என்று சொல்றார் இந்த இடத்துல. இப்போ இது எங்க சொல்லிருக்கு? என்னுடைய அதீனமானா கிழியே நான் சொல்லிட்டேன்னு தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ண செய்ய சொல்லியிருக்க. மறுபடியும் அந்த விஷயத்தையே இங்க சொல்றோம். என்னென்ன அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேத கரணகளே பரயோகம் விதலசி விஷதைலநாத கருணேத்வம். அந்த 17வது 18வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்க, இந்த சேத்தனா சேத்தனங்கள் அந்த சேத்தனங்கள்லாம் அச்சேத்தன கல்பமாக மகாப்பிரளய காலத்துல இருந்துட்டு இருக்கச்சு, சுகதுக்கத்துக்கு அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கச்சு, தயாதேவி தான் பிரேரணை பண்றா எம்பெருமான் இடத்துல. இவைகளுக்கு கர்மானுகுணமான ஒரு சரீரத்தை கொடுத்து சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணி நம்மளையும் வந்து சேரும்படியாக பண்ணணும்னு பிரேரணை பண்றா, அதனால எம்பெருமான் சிருஷ்டி பண்ற. ஆகையால சிருஷ்டிக்கு எம்பெருமான் பண்ற சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கவள் தயாதேவி ஏற்படுறது. ஸ்திதி சமயசி தமப்பிரதானம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன என்பதாக நமக்கு சாஸ்திரமாகிற ஒரு விளக்கம் நமக்கு கொடுத்து அது வந்து நம்மளுடைய இருட்டை போக்கடிச்சு நமக்கு ஒரு ஸ்திதியை ஏற்படுத்துறவளும் தயாதேவி தான். பிரதிசஞ்சர கேளி மாசரசி என்பதாக சொல்லுகின்ற பிரதிசஞ்சர கேளி என்பது மகாப்பிரளயம். இப்படி மகாப்பிரளயத்தையும் நீதான் செய்கிறாய் என்று ஏற்கனவே இதே தயா சதகத்திலே சுவாமி சாட்சத. இப்பொழுது சொல்வது என்ன என்று கேட்டால், இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிற நீதான், உன்னுடைய அதீனமாக தான் வேதங்கள் போற்றுவது இந்த இரண்டு காரணங்களை முன்னிட்டுதான், அந்த இரண்டு காரணங்களும் கூட உன்னையே சார்ந்திருக்கின்றன. ஆகையால் எல்லா ஸ்துதி விஷயமும் எல்லா சிறப்புகளும் உன்னையே வந்து சேருகின்றன என்று சொல்லுகின்றார். ஆகையால எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு எம்பெருமானுக்கு வரக்கூடிய எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஏற்றம் மட்டுமல்ல, எம்பெருமானுக்கே வரக்கூடிய ஏற்றமும் கூட தயாதேவியினுடைய ஒரு சேர்க்கையினாலதான், தயையினுடைய மகிமையினாலதான் என்று சொல்லப்படுகிறது. இதை சொல்லச்சே ஸ்ருதி சொல்லுகிறது, ஸ்ரத்தயா தேவோ தேவத்வமஸ்னுதே என்பதாக. தேவகா தேவத்வம் அஸ்னுதே, தேவத்வத்தை பெறுகிறான். எதனால? ஸ்ரத்தயா என்பதாக. இங்கு ஸ்ரத்தா சப்தம் மகாலட்சுமியை சொல்லப்படுகிறது. சப்தத்தினாலே மகாலட்சுமி சொல்லப்படுகிறாள். ஆகையால ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஸ்னுதே, அந்த பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்து இருப்பதனாலே தான், மகாலட்சுமியினாலே சேர்ந்து இருப்பதனாலே தான் அந்த பெருமாளுக்கு தேவத்வம்ன்றது வருது என்று வேதமே சொல்லுகிறது, வேதமே புகழ்கிறது. இது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஸ்னுதேன்றது சாட்சாத் ஸ்ரீனிவாசனுக்கு தான் பொருந்தும். அவருடைய பேர்லேயும் ஸ்ரீனிவாசன்னு பேரு. இவரை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது சுவாமி நம்மாழ்வார் அகல்களேன் இறையும் என்று ஒரு க்ஷணம் கூட எம்பெருமானை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்க என்று சொல்லுகின்றார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகின்ற மகாலட்சுமி தான் தயாதேவி
என்ன சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினியும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணியும் என்று ஆரம்பத்திலேயே பெரிய பிராட்டியாரை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது சுவாமி சாதித்திருக்கிறார். அதாவது அந்த தயாதேவியே, தயைன்றது ஒரு குணம், குணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தோமானால் அந்த உருவம் என்னவாக இருக்கும் என்றால் பெரிய பிராட்டியாராக தான், ஸ்ரீயாக தான் இருக்கும் என்பதாக. அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியார் அவர் ஒரு நொடி பொழுதும் அந்த தயாதேவி, இதனால ஏற்படுவது என்ன, தயாதேவி தான் எம்பெருமானுடைய சிறப்பு எல்லாவற்றுக்கும் காரணமாக ஆகின்றாள். இந்த லோகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கும் காரணமாக ஆகின்றாள். மோட்சத்தும் கொடுப்பதற்கும் எம்பெருமானுடைய கருணையே காரணம் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிறது. அந்த நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் என்று மறைகளினாலே வேதங்களினாலே எம்பெருமான் போற்றப்படுவதற்கும் காரணம் இந்த தயாதேவி தான் என்பதை ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகத்தினால அருளை செய்கின்றார். நமக்கு வேதம் என்பது எல்லாவற்றுக்கும் மூலாபூதமானது. அந்த வேதத்தினால அதுவும் சத்தியமான விஷயம், அந்த சத்தியமான விஷயமாக இருந்திருக்கிற சத்தியத்தையே சொல்லுகின்ற சத்தியவாதியாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனாலே அந்த சத்தியமான வேதத்தினாலே போற்றப்படுபவனும் அந்த எம்பெருமான் சீனிவாசன், சத்தியமான சீனிவாசன் அதற்கும் காரணம் சத்தியமான தயாதேவி தான் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு உணர்த்துகின்றார். அந்த தயாதேவியனுடைய கட்டாட்சமும் சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சமும் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.